டேய் வெளியே வரன்னு தெரியும், சாக்ஸ் போட்டுக்கிறிய, பேண்ட் எதனா போட்டு வரும் தானே? நானா சாக்ஸ் போட்டுக்கிறேன்? நீ பர் கீஞ்ச பேண்ட் போட்டு வந்துக்கிறியா? இது டிசைன். அதே மாதிரி எந்த டிசைன்? எந்த கல்லடா வாங்குறே? ஏய் காசுலாம் வெச்சிருக்கறல்ல? வெச்சிருக்கறம்பா, காசுலாம் வெச்சிருக்கறேன். அப்பனா பேப்பரால போலாம் வா. முஞ்சாமியா தகுதி போய் பிரிய தச்சினி இந்த கடைதான். பெரிய ஸ்டோர் மாகுதா? இவ்ளோ தூரத்துல இருக்குது, இது எப்படி உனக்கு தெரியும்? ஃப்ரெண்ட் அவன் பையன் தான் வெச்சிருக்கறான் வா. எதிர்பார்க்கற போன் இருக்குல்ல? அது மேலயே இருக்கு இந்த கடையில. அதனாலதான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். யாரா இவன்? கைக்கு இது காலுக்கு இது மூஞ்சிக்கான? ஐயா எல்லா கல்லையும் என்ட்ரன்ஸ்ல பொம்மை வச்சிருப்பாங்கல்ல, அதான் போலுது. இவ்ளோ தத்ரூபமாகிதாடா. வணக்கம் சார், வாங்க சார். அடடே யாருப்பா நீ? சார் ஷோரூம்ல தான் சார் ஒர்க் பண்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொம்மையை எங்க இருந்து புடிச்சு அனுப்பிட்டீங்க? பொம்மையா என்ன சொல்றீங்க? மனுஷாலுக்கு மூக்கு கண்ணு வாய்னா இல்லாம இருக்குமா? அது இல்ல சார். யோ ஏந்திரியா, உன்னதாயா? எவ்வளவு நேரம் கத்துத்து ஏந்திரியா? இங்க பாருங்க சார், அல்ட்ரா S23 சார். சரியா, இது வந்து சாம்சங் கேலக்ஸி சார், நியூ மாடல் சார். நான் இது இவ்வளவு பெருசா இருக்குதா? அந்த மொபைல் வந்து புக் டைப் சார். இதுவே வாங்கிக்கலாம். இது மாதிரி நேத்துக்க இருக்கு. பிசி காட்டினா தான் நாங்க வாங்க முடியும். அது உள்ள இருந்தா நாங்க எப்படி வாங்க முடியும் சார்? அதெல்லாம் கம்பெனி ரூல் இல்ல சார். என்ன கம்பெனி ரூல் இல்ல? மூஞ்சி மேலே குத்து மேனேஜர் வர சொல்றேன். தேவையில பேசுறவங்க வச்சுக்காதீங்க. ஐயா என்ன என்ன பண்ணிடுவேன்? பயந்துகிட்டே கிடக்குறான். தெரியலடா, ஆனா நல்லா தாண்டே கேக்குது. போதாட்டு போதா என்ன இப்ப மூஞ்சில துணி கட்டினா போதாங்க பாருங்க சார். இவங்க தான் சார் கஸ்டமர், அப்படிதான் பேசுவாங்க. நீ தான் பாத்து பேசணும். இல்ல சார், ரொம்ப வெறுப்பேத்துறானுங்க சார். இவங்களா என்ன பாக்க வந்தீங்க நீங்க? போன் பாக்கதான் சார் வந்தான். என்ன மாதிரி போன் சார் பாக்குறீங்க? எங்க ஊர்ல கரண்ட் அப்பப்ப ஆப் ஆகுது. லைட் எரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு போன் குடு. அதுக்கு நீ டார்ச் லைட் வாங்கிட்டானா? சும்மா இருக்கியா? நீங்க சொல்லுங்க. அவன் இது மாதிரி தான் நெக்ல பேசுறான். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க சார். ப்ரோ கம்முன்னு ஓகே சார. நீங்க சொன்ன மாதிரி லைட் எரியும். என்ன ஃபியூச்சர்ஸ் வேணும்? ஏய் நானே சொல்லிக்கிறேன், நீ சொல்லா. இதோ சொல்றேன்டா, என் பொண்டாட்டிக்கு போன போட்டா அடிக்கடி போன் போனும், அடிக்கடி பிஸி பிஸின்னு வருது. பேசுறேன். ஒரு மாசம் இல்ல, ரெண்டு மாசம் வரைக்கும் சார்ஜர் இருக்கும். போட்டு
ஆஃப் பண்ணி வச்சீங்கன்னா 2 மாசம் வரைக்கும் சார்ஜ் இருக்கும். இருக்கான்டா அப்போ ஓகே. என்னடா இதுக்கும் தலையாட்டுறாருங்க. சரி வேற என்ன வேணும்? போனுக்கு ஆஃபர் வேணும் சார். கண்டிப்பா ஆஃபர் இருக்கு சார். பவர் பேங்க் இருக்கு, ஹெட்செட் இருக்கு, வாட்ச் இருக்கு. இதுல எது வேணுமோ அது கொடுத்துருவேன் சார். பாத்தீங்களா இவ்வளவு பெருசா இருக்கு, 2 போனும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி. அந்த செல்லு எடுத்துக்கலாம்டா. ஏய் முஞ்சாமே 2 போனாகுது, அதுல உனக்கு பாதி எனக்கு பாதி. குத்தலாமா? குத்தலாம். நீ என்ன சொல்ற? சரி அவங்க கிட்டே கேட்டு பாக்கலாம், குட்டு தருவாங்களான்னு சொல்லுங்க சார். ஓகேவா? ஒரு சின்ன டவுட்டுப்பா, அது ரெண்டாக்குதுல, அதுல ஒரு பாதி அவனுக்கு ஒரு பாதி எனக்கு, புட்டு குத்துருங்க. புட்டு குடுத்துருவா? ஏங்க புட்டு குடுத்தா ஒக்காவாதுங்க. நீங்க பாருங்க சார். ப்ரோ இது பெருசாகுது ப்ரோ, இது எடுத்துக்கலாமா? அடடா இது நல்லா தாங்க, இது பாக்கறதுக்கே நல்லா பெருசாகுது. இதையும் முச்சிர வேண்டியதான். இது என்ன வேலைங்க? எது அது போடுங்க. இருக்கட்டும் பா, குடு. ஐயோ அது எதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏங்க நாங்க கேக்கத்தானே குடுக்கணும், குடுங்க. ஏங்க அது போன் மாதிரியோ டார்ச் மாதிரியோ யூஸ் பண்ண முடியாது, அது போர்டு கடையில வச்சிருக்கோம். நீங்க வாங்க இத பாருங்க, முதல்ல வாங்க. ப்ரோ நீ ஒன்னு யோசிச்சு பாத்தியா? இதுல எதுலயுமே நம்பர் இல்ல, எப்படி நம்ம நம்பர் போடுவோம்? கரெக்டா ஞாபகம் பார்த்தனடா, இதுல எப்படி நம்பர் போடுறது? இப்ப சொல்லு, அவன் சொன்ன பிறகுதான் சொல்றான். ஆமாம் அந்தடம்பா, கேளுப்பா. என் கூட வந்துக்கிறீங்கள, அது எப்படி விட்டுடுவேன்? நல்லா போனா வாங்கிட்டா சார். இவங்க மூஞ்ச பார்த்தா கிராமத்துல இருந்து வந்த மாதிரி இருக்குது. போன்லாம் வாங்க மாட்டானுங்க சார். டேய் கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? சரத்குமார் சார் படத்துல நெல்லு வித்து மூட்டை மூட்டையா கோணில பணம் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி இவனுக்கு எடுத்துட்டு வந்து கொட்டுவானுங்க பாரு. நீங்க சொல்லுங்க. நாங்க சூஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு நம்பர் போடுற மாதிரி போடுவோம். இதுல ஒண்ணுத்து கூட நம்பர் கிடையாது பாரு. நம்பர் இல்லையா சார்? எல்லாம் உள்ள இருக்கு சார். ஆஹா உள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கணும்னு நாங்க என்ன பண்றதுயா? வெளியே இருக்கிறத காட்டுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன பண்ண போறான்? வெளியே கிடையாது, இவனுக்கிட்ட இதை கொடுங்க. இதை வாங்கி பாருங்க. கையில வச்சுக்கிட்டு சூப்பரா இருக்கு. இது ஒரு போன் பண்ணி பாக்கலாம். என்னடா காதுல வச்சுலாம் பேசுறான். நான் தான் சொன்னல சார், கால்குலேட்டருக்கு போனுக்கு வித்தியாசம் தெரியாத பசங்கன்ட்டு. நல்லா கேக்குத. என்ன சார் இப்ப வந்த மாடல்? ஆமா இப்ப வந்த மாடல் தான். முச்சேமியா இப்ப போட்டு பாரு, மொண்டாடிக்கு பிசின்னு வந்தானே. ஏப்பா இதுதான் மொண்டாடி நம்பரா? வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டான். நல்லா சூப்பரா போயிடுடா. பிசின்னு வந்தா இல்லையா? வரலப்பா. அப்போ சூப்பர் போன் தான், பிசின்னு வரலையா? அது இல்லப்பா, எதுவுமே வரலப்பா. ஐயோ அப்ப எங்கடா ஓடி போச்சு மொண்டாட்டியா? சார் நாங்க சார் போனே போல. அத குடுங்கப்பா. சார் நீங்களே பாருங்க, இது கால்குலேட்டர்ப்பா. உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணும்? முச்சேமே துட்டு ஏறா. எடுக்கிறேன்பா. இவ்வளவு நேரம் இந்த பாக்கெட்ல தான் வச்சிருந்தியா? 1100 ரூபாய்க்குதான் போட்டு போடலாமா? வேணா முச்சேமிப்பா. 1100 ரூபாய் எடுக்கிறானுங்க. தெரியலீங்களா சார்? ஓ அட்வான்ஸ் கொடுத்துட்டு இஎம்ஐ போடுவாங்க போல இருக்கு. இவர்கிட்ட பேசிங்க, நீங்க கேட்ட மாதிரி தருவாரு. பாத்து குத்து அனுப்பு. என்ன கோத்து விட்டு போயிருக்கீங்க? ஏய் போதும் குறாசி இல்ல.
பரவாயில்ல, நான் கேட்ட பொருள் உங்களால அரேஞ்ச் பண்ண முடியல, எங்களுக்கு அதையே குத்துருக்கு சார். எது அந்த புக்கு போலக்குத அந்த போனா, அதுவும் இந்த காசுக்கு? குத்துருங்க, இந்த ஒரு ரூபாய் நீ ஏத்துக்குங்க. இந்த ஒரு ரூபாய் நான் ஏத்துக்கணுமா? அது என்னன்னு சொல்லுவாங்க ப்ரோ, டிப்ஸ் ப்ரோ. டிப்ஸ் அதோட விலை எவ்வளவு தெரியுமா? 100,000 ரூபாய். 100,000 ரூபாய் அச்சு போறாரு வா, இது காரணமே காத்துறா மாட்டான்.